இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடி ஃபிட்டர் எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கல் இஎஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இயர் ஆனுவல் எக்ஸாமுடைய சிபிடி கொஸ்டின் பேப்பர் தான், அதாவது 2020 நடந்த ஆன்லைன் எக்ஸாம் நடந்த சிபிடி எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரேட் தேரி 40 கொஸ்டின் போட்டிருக்கோம், அது மாதிரி ஒரு சப் கால்குலேஷன் சயின்ஸ் வந்து 20 கொஸ்டின் நான் வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ வந்து அதை பிட்ட ட்ரேடில் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் வந்து 20 கொஸ்டின் இருக்குது, அந்த 20 கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் தேரி 40 கொஸ்டின் பார்க்கலனா அதை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் வந்து 20 கொஸ்டின் இருக்குது பிட்டர் ஃபஸ்ட் இயரில். ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, பார்க்கலாம் பார்த்துடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இஎஸ் தான் பார்க்க போகிறோம், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் 20 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக இதில் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனுவல் எக்ஸாமில் வந்து 3 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஒரே டேட்டில் எக்ஸாமு 3 கொஸ்டினாக இருக்கும். ஸோ பிட்டர் ட்ரேடு ஃபஸ்ட்டு இருக்கும், அப்புறம் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் வந்து 2வது இருக்கும், ஸோ 3வது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் இருக்கும். ஸோ நம்ம இந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 61வது கொஸ்டின், 40 கொஸ்டின் ட்ரேடு தியரி, அப்புறம் 60 கொஸ்டின் வரைக்கும் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸு. அப்போ 61வது கொஸ்டினில் தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஆஃப்டர் ரிசீவிங் இன்டர்வியூ கால் வாட் இஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது நேர்காணல் அழைப்பை பெற்ற பிறகு அடுத்த செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து அஃபியர் அட் இன்டர்வியூ, ஸோ நேர்காணலில் தோன்றுதல், சி தான் கரெக்டான ஆன்சர். 62வது கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் இஸ் நாட் அ வவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது உயிரெழுத்து இல்லாத ஒன்று எது. ஸோ ஆஇஇ அந்த இதில் வந்து அவ் வரைக்கும் வருதில்ல, ஸோ அது எல்லாமே உயிரெழுத்து. ஸோ இதில் இப்போ வந்து உயிரெழுத்து இல்லை, மெய்யெழுத்து. ஸோ அப்போ சி உயிரெழுத்து இல்லாத ஒன்று பார்த்தோன்னா எஃப் தான், சி தான் கரெக்டான ஆன்சர். 63வது கொஸ்டின் பாருங்கள், வேர்டு தேட் இஸ் ப்ரோனவுன்ஸ் த சேம் ஆஸ் அனதர் வேர்டு பட் டிஃபர் இன் மீனிங் இஸ் கால்ட் டேஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, அதாவது அர்த்தத்தில் வேறுபடும் ஆனால் மற்றொரு வார்த்தை போலவே உச்சரிக்கப்படும், அந்த வார்த்தை அழைக்கப்படுவது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஹோமோஃபோன். ஸோ இதுதான் வந்து அர்த்தத்தில் வந்து வேறுபடுறது ஆனால் ஒரே வார்த்தையாகவே இருக்கும், ஹோமோஃபோன். ஏ தான் கரெக்டான ஆன்சர். 64வது கொஸ்டின், அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டி கமிட்டட் ஆன் த இன்டர்நெட் இஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இணையத்தில் செய்யப்படும் ஒரு சட்டவிரோத நடவடிக்கை என அழைக்கப்படுவது சைபர் கிரைம். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். 65வது கொஸ்டின் பாருங்கள், ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் விச் நெட்ஒர்க் டைப் சுட் பி யூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது குறுகிய தூரத்திற்கு பயன்படுத்தப்படும் நெட்ஒர்க் வகை, அதாவது குறைஞ்ச டிஸ்டன்ஸ்லேயே பயன்படுத்தக்கூடிய நெட்ஒர்க் வகை எதுன்னு பார்த்திங்கன்னா எல்ஏஎன் லேன், எல்ஏஎன் அதுக்கு மீனிங் இருக்குது, சும்மா அதை பார்க்கலாம். அது 66வது கொஸ்டின் பாருங்கள், இன் விச் ஓரியன்டேஷன் த டெக்ஸ் இஸ் பிரிண்டட் லென்த் வைஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, அதாவது எந்த நோக்கு நிலையில் உரை நீலவாசத்தில் அச்சிடப்படுகிறது, அதாவது அகலவாசம் நீலவாசம் ரெண்டு இருக்குது. ஸோ வந்து லெட்ரு வந்து ஒரு பேப்பரில் நீலவாசத்தில் அச்சிடப்படுகிறது பார்த்திங்கன்னா, ஸோ ஃபோஸ்ட்ரேட், ஃபோஸ்ட்ரேட்னா உருவப்படம், ஸோ லேண்ட்ஸ்கேப்புன்னு இருக்கும் ஃபோஸ்ட்ரேட் இருக்கும். ஸோ நம்ம சி தான் கரெக்ட், நீலவாசன் வந்தாங்கன்னா ஃபோஸ்ட்ரேட், சி தான் ஆன்சர். 67வது கொஸ்டின் பாருங்கள், த எக்ஸ்பிரஷன் ஆஃப் விஏஎன் எஸ் எம் எல்ஏன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து எல்ஏன்னா லென்த்து, இது வந்து விஏஎன் வைடு, டபுள்யூங்கிற வைடு. ஸோ இதனுடைய விரைவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வைடு ஏரியா நெட்ஒர்க், விஏஎனுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா வைடு, டபுள்யூக்கு வைடு, ஏரியாவுக்கு ஏ வந்து ஏரியா, என்னுங்கிறது நெட்ஒர்க், சி தான் கரெக்டான ஆன்சர். 68வது கொஸ்டின் பாருங்கள், டெடிக்கேஷன் டு அ பர்டிகுலர் ஒர்க் இஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான அர்ப்பணிப்பு என்பது கமிட்மெண்ட், எனக்கு வந்து டேட் கொடுத்தாச்சு சொல்கிறாங்களா கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பு, ஸோ அதுதான் குறிப்பிட்ட வேலைக்கான அர்ப்பணிப்பு, பி தான் கரெக்டான ஆன்சர். 69வது கொஸ்டின் பாருங்கள், கோல்ஸ் ஆர் கேட்டகரிஸ் ஆஸ்
அதாவது வகைப்படுத்தப்பட்ட இலக்குகள் வந்து ரெண்டு இருக்குது, ஷார்ட் டேர்ம் அண்டு லாங் டேர்ம். குறுகிய கால இலக்கை அடைதல், அது நீண்ட கால இலக்கை அடைதல், கோல்ஸ்லாம் இலக்கை அடைகிறது இலக்கு. 70வது க்வெஸ்சன் பாருங்கள். விச் ஒன் இஸ் கன்சிடர்ட் டு பி அ புவர் கம்யூனிகேஷன், அதாவது மோசமான தகவல் தொடர்பு என்று கருதப்படும் ஒன்று எது பார்த்திங்கன்னா, மெசேஜ் இஸ் அபிக்யூஸ், அதாவது செய்தி வந்து தெளிவற்றது, இதுதான் மோசமான தகவல் தொடர்பு. 71வது க்வெஸ்சன் பாருங்கள். மணி இன்வெஸ்டட் இன் பர்ச்சேசிங் ஆஃப் ரா மெட்டீரியல், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அண்டு சேலரிஸ், ரெண்டல், எலக்ட்ரிசிட்டி எக்ஸெட்ரா கம் சண்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மூலப்பொருட்கள் வாங்குதல், ஊதியம் மற்றும் சம்பளம், வாடகை, மின்சாரம் போன்றவற்றில் முதலீடு செய்யப்படும் பணம் எதின் கீழ் வரும் பார்த்திங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது செயல்பாட்டு மூலதனம். இந்த சம்பளம் கொடுக்கறது, வாடகை, மின்சாரம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், செயல்பாட்டு மூலதனத்தில் தான் வரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே. 72வது க்வெஸ்சன் பாருங்கள். வாட் அப்ரோச் இஸ் யூஸ் டு கெயின் ஆக்சஸ் டு ஃபாரின் மார்க்கெட் அண்ட் குயிக்லி ப்ரொமோட் அண்ட் ஆர்கனைசேஷன் இன்டரெஸ்ட், அப்படின்னா நிறுவனங்களின் ஆர்வத்தை விரைவாக மேம்படுத்துவதற்கும் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு நுழைவை பெறுவதற்கும் பயன்படுத்தப்படும் அணுகுமுறை என்னென்னு கேட்காங்க. ஸோ அணுகுமுறை என்னென்னு பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு சந்தையில் நுழைவதற்கும் ஸோ நிறுவனத்தின் விரைவாக மேம்படுத்துவதற்கும் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வென்ச்சூர், கூட்டு முயற்சி. ஃபாரின் மார்க்கெட் வந்தாலே அது வந்து ஜாயிண்ட் வென்ச்சூர் தான், கூட்டு முயற்சி. சி தான் ஆன்சர். 73வது க்வெஸ்சன் பாருங்கள். ஏடிஎம்மின் விரிவாக்கம் கேட்குங்க, அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏடிஎம் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடிஎம் விரிவாக்கம் வந்து ஆட்டோமேட் டெல்லர் மிஷின், பி தான் கரெக்டான ஆன்சர். 74வது க்வெஸ்சன் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் திஸ் டாக்குமெண்ட் இஸ் நாட் அக்செப்டபுள் ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கேஒய்சி நாம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கேஒய்சி விதிமுறைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த ஆவணங்களில் ஒன்று எது. ஸோ கேஎஃப்சி விதிமுறை ஏற்றுக்கொள்ளாத ஆவணங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட்டு. மீது எல்லாமே எல்லா சர்டிஃபிகேட்லையும் கேஒய்சி இருக்கும். ஓட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா கேஒய்சின்னு இருக்கும். ரேஷன் கார்டுலையும் கேஒய்சி இருக்கும். குடியிருப்பு சான்றிதழையும் கேஒய்சி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் கேஒய்சி இருக்காது. ஸோ அப்போ கேஎஃப்சி விதிமுறைகள் ஏற்றுக்கொள்ளாத ஆவணங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ். 75வது க்வெஸ்சன் பாருங்கள். அட் வாட் டெசிபிள் சவுண்ட் பிகம்ஸ் கேசடஸ் நாய்ஸ் பொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த டெசிபிள்களில் ஆபத்தான இறைச்சல் மாசுபடுத்தி வரும் ஒளி. ஸோ எந்த ஒளி வந்து மாசுபடுத்துது எந்த டெசிபிளுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80க்கு மேலே, அப்போ 80 டெசிபிளுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆபத்து, அதாவது மாசு கேடு விளைவித்தல். 80 டெசிபிளுக்கு மேலே இருந்தால். 76வது க்வெஸ்சன் பாருங்கள். வைப்ரேஷன் அண்டு ரேடியேஷன் கம்ஸ் அண்டர், அதாவது அதிர்வு மற்றும் கதிர்வீச்சு கீழ் வருவது எதுன்னு கேட்காங்க. அது வந்து பிசிக்கல் கசட்ஸ், உடல் ஆபத்துக்கள். வைப்ரேஷனும் ரேடியேஷனும் எதுன்னு கீழ் வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ பிசிக்கல் கசட்ஸில் வரும். பி தான் கரெக்டான ஆன்சர். 77வது க்வெஸ்சன் பாருங்கள். அண்டர் ஃபேக்ட்ரி ஆக்ட் த ஒர்க்கர் வீக்லி அவர்ஸ் சுட் நாட் எக்ஸீட் மோர் தென் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தொழிற்சாலை சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களின் வாராந்திர மணி நேரங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது எதை விட. அதாவது நம்ம தொழிற்சாலை வேலை செய்கிறோம், ஸோ வாரத்துக்கு இத்தனை நாள் தான் வேலை செய்யுன்ருக்கு. ஸோ அந்த அதுக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்ருக்கு. ஸோ எத்தனை அவர் வரைக்கும் நம்ம வாரத்தில் வேலை செய்யலாம் பார்த்தீங்கன்னா, 48 அவர்ஸ், அதுக்கு மேலே நம்ம வேலை செய்யக்கூடாது. ஸோ அது வந்து சட்டப்படி குற்றம் சொல்கிறாங்க. ஸோ 78வது க்வெஸ்சன் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசுபடுத்தி பின்வரிச்சு ஒன்று. ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும், அதனால் அது மாசுபடுத்தி கிடையாது, நைட்ரஜனும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடு தான் வந்து ஏர் பொல்யூஷனை வந்து உருவாக்குறது, கார்பன் மோனாக்சைடு. டி தான் கரெக்டான ஆன்சர். 79வது க்வெஸ்சன் பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலர் குவாலிட்டி டூல்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தரமான, அதாவது பிரபலமான தரமான கருவிகள் எண்ணிக்கை வந்து 7. ஸோ 7 தான் கரெக்டான ஆன்சர். தரமான கருவிகள் எண்ணிக்கை, பிரபலமான தரமான கருவிகள் எண்ணிக்கை 7.
So, 80th last question parunga. Which formula is correct to quantity the quality? Adha tharathe kanakkiduvadharku sariyana formula edhu paathina Q equal to P by Q. இதுதான் தரத்தை கணக்கிடுவதற்கு சரியான ஃபார்முலா. ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம வந்து இந்த 20 கொஸ்டின் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எம்எல்எம்டி ஸ்கில்ல பார்த்துருக்கோம். பிட்டர் ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாம் 2020 கொஸ்டினில். ஸோ இந்த மூணு தேரியும் தேரி வீடியோ ட்ரேட் தேரிக்கு 40 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஒர்க் ஷாப் கால்குலேஷனுக்கு 20 கொஸ்டின் போட்டிருக்கேன். இந்த எம்எல்எம்டி ஸ்கில் இந்த வீடியோ இல்லாமல் 20 கொஸ்டின் பார்த்தாச்சு. தேங்க்ஸ் டு ஆல்.